தமிழகத்தில் கொரோனா தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இன்று முதல் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. தேநீர் கடைகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுப்பது தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தொற்று பரவலை தடுப்பது தொடர்பாக சட்டப்பேரவை அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு உயர் அதிகாரிகள், மருத்துவ வல்லுநர்கள், மத்திய உள்துறை அமைச்சகம், மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தமிழகத்தில் இன்று காலை 4 மணி முதல் வரும் 24ஆம் தேதி காலை 4 மணி அமலில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று முதல் தமிழகத்தில் தேநீர் கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, மளிகை, மீன், இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும், இதை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களை வாங்க வீட்டுக்கு அருகே உள்ள கடைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். பெட்ரோல் நிலையங்கள், ஆங்கில நாட்டு மருந்து கடைகள் வழக்கம்போல் செயல்பட அனுமதிக்கப்படும். காய்கறி, பூ, பழம் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் வணிக நிறுவனங்கள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தவாறு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்படும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் இந்த கடைகளை பல்வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்ய மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தில் முழு ஊரடங்கும் புதிய கட்டுப்பாடுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.